ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சையாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலை சூப்பராக சுவையாக ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ லோ ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. இதோட நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு ரெண்டு பெரிய கீத்து தேங்காய் இருக்கும். நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன், ஒரே ஒரு ஏலக்காய், ரெண்டு அல்லது மூணு முந்திரி பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு திக்காக பேஸ்ட் அரைச்சிக்கணுங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு பிரிஞ்சு இலை, ரெண்டு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு பீஸ் சின்னதாக அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆனியனுமே நம்ம ரொம்பலாம் நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா நம்மளோட ஒயிட் குருமா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்மள ஆனியன் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வதக்கணுங்க. ஸோ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன், இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கீறினது சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இப்போயும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. ஸோ இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் கட் பண்ணி கழுவுனது, ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கப் அளவுக்கு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு இது உள்ள சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இப்போது. ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வேகட்டுங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்துருச்சு. நான் இன்றைக்கி இந்த காயோட காஞ்ச பட்டாணி வந்து ஊற வச்சு கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருந்தேன், அதே இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துருக்குறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் டிப்பு என்ன அப்படின்னா, தேங்காய் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கீத்தா ரெண்டு இல்லைன்னா மூணு கீத்துக்கள் அளவு சேருங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம மசாலா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ தேங்காய் கூட கொஞ்சம் இருந்தால் தாங்க இது சுவையாக இருக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. போதும், இப்போ மூடி வச்சிடலாம். நம்மளோட குருமா நல்லா குக் ஆகட்டும். ஸோ பாருங்கள், நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட குருமா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் லிக்யூடாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ஒயிட் குருமா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட ஒயிட் குருமாவில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன்.
கண்டிப்பாக சுகரை ஸ்கிப் பண்ணாதீங்க. சுகரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரியலாக அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குருமாவில் கொஞ்சமாக வந்து மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்லித்தலை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.